அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத், அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ. வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீப. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலூ கௌலன் சதீதா யுஸ்லிஹு லகும் அமாலகும் வ யஃபிர் லகும் துனூபகும். وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَلِيمًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. قَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنُ الْحَدِيثِ حَدِيثُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ. சர்வல் உமோரி முஹதசாத்துஹா வ குல்ல முஹதசத்தின் பிதா வ குல்ல பிதஅத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் பின்னார். எல்லாமல்ல அல்லாஹ் சுபானா தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா, சூனியத்தின் மூலமாக நபிகள் நாயகம் பாதிக்கப்பட்டார்களா என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, ஈமானின் அடிப்படையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, நம்மளை அண்டி அடுத்து வாழக்கூடிய மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இந்த சூனியம் குறித்து பல்வேறு விதமான தவறான நம்பிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த சூனியம் செய்யக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அந்த அவனுக்கு அபரிமிதமான ஒரு சக்தி இருக்கிறது, அபரிமிதமான ஒரு ஆற்றல் இருக்கிறது, அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், நினைச்சா நினைச்சதை செஞ்சிருவான், அவன் அதற்குண்டான பயிற்சிகள் எடுத்து மந்திரம் கற்று அப்படியெல்லாம் இருக்கிறான், மலையாள மாந்திரிகம் அதே மாதிரி என்னது இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, இது சம்பந்தமாக மக்கள்கிட்ட நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே யதார்த்தம் என்னவென்றால், இந்த சூனியம் என்று சொல்லக்கூடியது இப்போ தமிழில் சொல்லக்கூடியதுனால சூனியம் என்றாலே அது வெறும் சூனியம் தான், ஒன்றுமே இல்லைங்கிறதா அதனுடைய அர்த்தம். அதற்கு எந்த விதமான ஒரு ஆற்றலும் கிடையாது, அதனால் எந்த மனிதனுக்கு எந்த கேடும் ஏற்படுத்த முடியாது, எந்த மனிதனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்த முடியாது, குடும்பத்தை பிரிக்க முடியாது, வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது, கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினையை உண்டு பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அது ஒன்றுமில்லாத ஒரு டம்மி அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லையும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, ரசுல்லாவுக்கே சூனியம் செஞ்சிட்டாங்க, இல்லை ரசுல்லாவுக்கே சூனியம் செய்யப்பட்டு முடக்கிட்டாங்கல்ல, ரசுல்லாவே 6 மாதம் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்கல்ல, தொடர்ச்சியாக உளர ஆரம்பித்தாங்கல்ல, செய்யாத செஞ்சதாகவும் செய்ததை செய்யவில்லை என்றும்
மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ஈடுபடவில்லை என்றும், ஈடுபடாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஈடுபட்டதாக இந்த மாதிரியான பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டு 6 மாத காலம் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அப்ப உண்மைதானே அது, சூனியம் என்று ஒன்று இருக்கத்தானே செய்யுது அப்படி என்று சொல்லி நம்ம மக்கள்ல இருக்கக்கூடிய சில மக்களும் நம்புறாங்க. ஆனா உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்ய முடியுமா, அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? அவர்களை விட்டுருங்க, சாதாரண வேற எந்த ஒரு மனிதனுக்காவது செய்ய முடியுமா, அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? அந்த மாதிரியான ஒரு ஆற்றலை ஒரு சக்தியை அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்காவது கொடுத்துருக்கிறானா என்றா இல்லவே இல்லை. அல்லாஹ் இப்படி ஒரு சக்தியை ஆற்றலை எவனுக்குமே கொடுக்கல. இப்ப பொதுவாக அந்த சூனியம் செய்வதா என்னவென்று சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம மக்கள் நிறைய வந்து குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுதா இல்லையா, சொந்த பந்தம் உறவுகளுக்கு இடையில பெரிய முறிவுகள்லாம் ஏற்படுதா இல்லையா, அது காலகாலத்துக்கு நீடிக்குதா இல்லையா, இதுக்கெல்லாம் நீங்க பெரும்பாலாக நீங்க பார்த்தீர்களே. ஆனால் இந்த சூனிய நம்பிக்கை ஒரு காரணம், சூனியத்திற்கு சக்தி இருக்குது, சூனியத்திற்கு ஒரு ஆற்றல் இருக்குது, சூனியக்காரன் பிரிச்சு வச்சுட்டான், சூனியக்காரன் நோயை உண்டாக்கிட்டான், நம்மளுக்கு செஞ்சு வச்சுட்டாங்க, செய்வினை செஞ்சுட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க நம்ம மக்கள் நம்புறாங்க. இந்த நம்புவதை வைத்து தான் புலப்பு ஓடு. மக்கள்கிட்ட இந்த தவறான நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இதை வைத்து வயிறு வளர்க்கக்கூடியவர்கள், இதை வைத்து புலப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு என்ன செய்யுது, படு பயங்கர ஜோராக பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை, சண்டை ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. யதார்த்தமா நோய் என்பது அல்லாஹ் நாடனா கொடுப்பான், அல்லாஹ் நாடனா எடுத்துருவான். ரெண்டு குடும்பத்துக்கு இடையில, சொந்த பந்த நெருங்கிய உறவுகளுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டா ஒருத்தனுக்கு நோய் வந்துருச்சு, அல்லது உனக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்க கூடாத அசவாமிதம் நடந்து விடுமே. ஆனால் இவன் உடனே நினைக்கிறது என்ன, நமக்கு செஞ்சு வச்சுட்டாங்க, நம்மளுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, நம்மளுக்கு சீறு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு என்னது இவனுடைய அந்த எண்ணம். இதை கழிக்கிறதுக்கு என்ன செய்யறது, இதை போக்குறதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு எவன்டா இருக்கிறது என்று சொல்லி அதுக்குன்னு சில குறிப்புகள் இருக்கிறாங்க. ஆள் கோர்த்து விடுவதற்கு, ஆள் செட் பண்ணி விடுவதற்கு அப்படியும் இருக்கிறாங்க. அப்ப போய் இவன் பார்க்கறது பார்த்தா, ஆனா உண்மையிலே யதார்த்தமாக வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குது. எந்த இந்த பூமியில எந்த ஒரு நடப்பதாக இருந்தாலும் அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுடைய விதியில நடக்குது. அப்ப ஒரு கஷ்டம் வர்றது, நஷ்டம் வர்றது, இழப்பு வர்றது, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. அப்ப இதை தவறாக பயன்படுத்தி அவன் என்ன செய்வான்டா, அவனை விசாரிப்பான், என்ன பிரச்சனை, இந்த மாதிரி எனக்கு எங்க மாமி வீட்டுக்கும் சண்டை, அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ஓ அப்படியா, அப்ப உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டாங்க அவங்க சூனியம் மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்களை சூனியம் பண்ணியிருக்கிறாங்க, இதை நம்ம பரிகாரம் பண்ணவில்லை என்றால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கிளப்பி விட்டுருவாங்க. அல்லது என்ன செய்யறது, நீங்க ஏறுவாடிக்கு போயிருங்க, அங்க போய் என்ன செய்யுங்க, ஒரு 40 நாள் தங்குங்க, ஒரு மாசம் தங்குங்க, 2 மாசம் தங்குங்க. அங்க சாவு அவர் யாரு, ஏறுவாடி சையீத் இப்ராஹிம் சாஹிப் வந்து என்ன செய்வாரு, அவர் கனவுல வந்து அந்த சூனியத்தை எடுத்துடுவாரு. இப்படியாக மக்களை ஏமாத்தி ஒரு பக்கம் மக்களை சிறுக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பக்கம் மக்களை வந்து ஈமானை விட்டு வெளியேறி, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி, அதே மாதிரி எனது பொருளாதாரத்தை இழந்து குடும்பத்துக்குள்ள பகையும் பிரச்சனையும் காலகாலத்திற்கு நீடிக்கக்கூடிய அளவுக்கு இப்படியான ஒரு செய்திகளை என்ன செஞ்சிருவாங்க, போட்டு விட்டுருவாங்க. ஆனா வந்து என்னது செய்ய முடியுமா, செஞ்சிருப்பாங்களா, எது அந்த மாமி வீட்டுல போயிருப்பாங்களான்னு போக மாட்டாங்க, அவங்களுக்கு அதுவும் தெரியாது. யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையின் மேல பழிய போட்டு குடும்பம் சின்ன பின்னமா போய் நாசமா போகக்கூடிய ஒரு வேலையை நம்ம காரியத்தை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். சரி அவன் வந்து என்ன செய்வான், இந்த மாதிரி உங்களுக்கு அதுல செஞ்சு வச்சிருக்கிறாங்க, சிக்கு முடியில செஞ்சு வச்சிருக்கிறாங்க, சீப்புல செஞ்சு வச்சிருக்கிறாங்க, உங்க காலடி மண்ணுல செஞ்சு வச்சிருக்காங்க அப்படி எனக்கு என்ன செய்ய, அவன் வாயில வந்து சொல்றது, அவன் கைவசம் என்ன பொருள் வச்சிருக்கானா, எதை மறைச்சு வச்சு எடுத்து காட்ட முடியுமோ அதுல எதையாவது உன என்ன செய்யறது சொல்றது. அவன் என்ன செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்குதா, அந்த மாதிரி அல்ல எடுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கொடுத்துருக்கானா, அந்த மாதிரி மறைவான ரகசியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, எந்த ஒரு மனிதனுக்கு மறைவான ஞானங்கள் இருக்கிறதா, கிடையவே கிடையாது. அப்ப என்னது தவறான மக்களுடைய எண்ணங்களை பயன்படுத்தி தான் என்னது வசூல் வேட்டை நடத்தப்படுகிறது. அப்ப என்ன செய்வான், பரிகாரத்துக்கு நீங்க ரெடி பண்ணுங்க என்று சொல்லி வந்து என்ன செய்வான், அவன் வந்து உட்காந்து இருட்டுல, அது எல்லாமே இருட்டுலதான் நடக்கும், இருட்டுல உட்காந்து வெறும் சின்ன விளக்க பொருத்தி வச்சு இனத்தையே செஞ்சு எடுத்து காமிச்சு இந்த எடுத்தாச்சு முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யுது, ஒரு பக்கம் சூனிய நம்பிக்கையில போய் கொண்டிருக்கிறது. அதாவது சூனியம் செய்யப்பட்டதாகவும் நம்புறாங்க, அதை எடுக்க முடியும் என்றும் நம்புறாங்க. ஆனா சூனியம் என்று அது சிகிருன்ற ஒரு வார்த்தை இருக்கிறது குர்ஆன்ல, சிகிர் என்று பல்வேறு வசனங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது, ஹதீஸுகள்ல சிகிர் என்று பல்வேறு ஹதீஸுகள்ல பயன்படுத்தப்படுகிறது. ஆனா அந்த சிகிருண்டா என்ன என்று உலமாக்கள் மக்கள்கிட்ட சரியா சொல்ல, சிகிருண்டா சூனியம் அப்படின்னு போயிட்டாங்க, சிகிருண்டா சூனியம்டே கிடையாது. இந்த சூனியம் சொல்றாங்க நம்புறாங்களே,
இந்த மந்திரம் பண்றது, மாந்திரிகம் பண்றது, முடக்கிறது, உருட்டுறது, இல்லாமாக்குறது, பிரிக்கிறது, இந்த அர்த்தமே அதுக்கு கிடையவே கிடையாது. சிகர் என்று சொல்லக்கூடிய அதுக்கு பல்வேறு வசனங்கள்லயே பல்வேறு அர்த்தங்கள் வருது. மேஜிக் என்று வருது, தந்திரம்னு வருது, பொய் என்று வருது, பித்தலாட்டம்னு வருது. இப்படியான வசனங்கள், இப்படியான செய்திகள் தான் குர்ஆன் நெடுகிலும் வருகிறது. உதாரணமாக நீங்க பாக்குறதா இருந்தா மூசா அலை இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்துக்கொண்டா, மூசா அலை இஸ்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கைத்தடி என்ன செய்வாங்க வச்சிருப்பாங்க, எப்போதுமே வச்சிருப்பாங்க. அப்புறம் அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம், மூசாவே உன் வலது கையில என்ன வச்சிருக்கிறிய, அவர் சொல்லுவார் நான் கைத்தடியை வச்சிருக்கிறேன், அதை தூக்கி கீழே போடுங்க அப்படின்னு மாறலாம். அவர் கீழே போடுவார், உடனே ஒரு பெரிய பாம்பாக மாறிடும். மூசா அலை இஸ்லாம் பயந்துருவாங்க, தூதர் நம்ம இடத்துல பயப்படக்கூடாது, அந்த கம்பை எடுங்க நீங்க, அதை பிடிங்க, பாம்பை பிடிங்கன்னா கம்பா மாறிடும். இது இன்னும் சில அற்புதங்களையும் கொண்டு என்ன செய்வான்ல, நீங்க ஃபிரௌன் இடத்துல போங்க, போய் அவனுக்கு என்ன செய்யுங்க, இஸ்லாத்தின் பக்கம் அலைங்க, சத்தியத்தின் பக்கம் அலைங்க, இறைவன் ஒருவன் என்பதை அவன் பிரகடனப்படுத்துங்க, இந்தாங்க இந்த சான்றுகளையும் காட்டுங்களையும் என்று சொல்லி அற்புதத்தோடு அனுப்புறான். அல்லாஹ் வழங்கிய அற்புதம் எது, மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கைத்தடி பாம்பா மாறியது அல்லாஹ் வழங்கிய அற்புதம். இந்த அற்புதத்தை மறுக்கிறதுக்கு எதிரிகள் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா, அதான் சிகர். இதை கொண்டு போய் ஃபிரௌன் பேசி என்ன செய்யறாங்க, இந்த வார் என் இறைவன் புறத்துல அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த வார் கைத்தடிய பாரு அப்படின்ற பாம்பா மாறுது. இதுக்கு அவன் பயன்படுத்துறான், இது சிகர் அப்படின்றான். அப்ப என்ன சொல்றான், நீ எங்களை ஏமாத்துற, எங்களை வந்து மயக்க பாக்குற, எங்களை ஒண்ணு கிடக்க உன்னை காட்டி என்ன செய்ய வித்த காட்டுற, இதான இதுக்கு அர்த்தம். அவன் பயப்படவே இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பா பயந்தாங்க, ஃபிரௌன் இதை பார்த்துட்டு பயப்படவே இல்லை. அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சான், நீ சிகர் செய்யற, நீ எங்களை ஏமாத்துற, நீ மேஜிக் செய்யற, இது தந்திரத்தை காட்டுற. இந்த மாதிரி தந்திரக்காரர்கள், வித்தைக்காரர்கள், சிகர் செய்யக்கூடியவர்கள் எங்களிடத்துல ஏராளமாக இருக்கிறார்கள், போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்னு கூப்பிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சரின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, போட்டி ஏற்பாடாயிருது. அவன் ஃபிரௌன் என்ன செய்யறான்னா, நகரத்தில் இருக்கக்கூடிய கைதேர்ந்த வித்தைக்காரர்கள், சிகர் செய்யக்கூடியவர்கள், சிகர்னா வித்தைங்கிறதுக்கு சொல்றேன், வித்தைக்காரர்கள் என்ன செய்யறான், கூட்டிட்டு வரான், போட்டி நடக்குது. அப்ப என்ன செய்யுது, நீங்க முதல்ல போடுங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, கையில் இருக்கக்கூடிய கயிறுகளையும் கைத்தடிகளையும் அவங்க ரெண்டு பொருள் கொண்டு வராங்க. தந்திரம் செய்யக்கூடியவர்கள் ரெண்டு எப்பயுமே அப்படிதான் வச்சிருப்பாங்க, உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு செய்வாங்க, அல்லது ரெண்டு பொருளை ஒரு மாதிரியான செய்வாங்க காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பொருள் கொண்டு வராங்க, ஒன்று கயிறு, ஒன்னு கைத்தடி. இந்த ரெண்டையும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தந்திரத்தின் மூலமாக, அவங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த மேஜிக் தந்திரத்தின் மூலமாக ரெண்டையும் அப்படியே தூக்கி போடுறாங்க. அது நெழுகின்ற ஒரு பாம்பு மாதிரியான ஒரு தோற்றம், உண்மை இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பா போட்டவன பாம்பா மாறிச்சு, அப்படி பாம்பா மாறல, பாம்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த விஷயத்தை திடீர்னு போடக்கூடிய நேரத்தில் கம்பை பார்க்குறோம், கயிறை பார்க்குறோம், திடீர்னு போடக்கூடிய ஒரு நெழுகிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும். மனுஷனுக்கு இயற்கையாக ஒரு பயம் இருமா இல்லையா, நம்ம இருக்கிறோம், திடீர்னு ஒரு செத்த பாம்பை தூக்கி போடுறோன்னு, உடனே நாலு பேர் எதிர்த்து ஓடிடுவீங்க, செத்த பாம்பா தான் இருக்கு, அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாம்பை தூக்கி போடுறேன் என்ன செய்வீ, ஒரு திடீர்னு ஒரு பயம் வருமா இல்லையா. அந்த மாதிரி கயிறுகளும் கைத்தடிகளும் அப்படி நெளிவது போன்று ஒரு பாம்பு மாதிரியான ஒரு தோற்றம், கற்பனையாக பிரம்மையாக ஏற்படுத்தப்பட்ட அந்த தோற்றத்தின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய பயப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்லாம், பயப்படாத, நீங்க ஜெயிக்க போறிய, அவங்க செய்யற தந்திரம் அவங்க சூனியக்காரன் சிகர் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், தந்திரம் அல்லாஹ் சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை தூக்கி போடுறாங்க, அது பாம்பாக மாறி அவருடைய வித்தைகள் எல்லாம் விழுங்கியது அப்படின்னு வருது. இப்ப அவங்க போட்ட பாம்பை பார்த்துட்டு ஃபிரௌன் பயப்படல, பாம்பு மாதிரியான தோற்றம் ஏற்பட்டுச்ச, அதை பார்த்துட்டு யாரும் பயப்படல, ஃபிரௌனும் பயப்படல, அவங்க அவங்க செய்யறவங்க அவங்க தானே, இவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் பயப்படுறாங்க. என்ன காரணம், திடீர்னு ஏற்பட்டதுனால. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்ட உடனே பாம்பா மாறி முழுவத, அப்பையும் யாரும் பயப்படல, ஆனா அந்த சிகர் செய்யக்கூடிய வித்தை செய்யக்கூடிய அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சஜதாவுல விழுந்துடுறாங்க. மூசா சொல்லக்கூடிய, ஹாரூன் சொல்லக்கூடிய இறைவன் உண்மையான இறைவன் அப்படி. அப்ப இங்க வந்து தந்திரமாக, இது வந்து ஒரு வித்தையாக, மேஜிக்காகத்தான் சொல்லப்படுது. நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்பு, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமே, ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து இந்த வசனங்களுக்கு எடுத்து நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அதுல மேஜிக்குன்னு தான் போட்டிருப்பாங்க. மேஜிக்னா என்னது, தந்திரம், இது தந்திரம் தான் போட்டிருப்பாங்க, வித்தை இதைத்தான் போட்டிருப்பாங்க. அரபு நீங்க நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்தில் சூனியம், நம்ம மக்கள் இடத்துல தவறான நம்பிக்கை இருக்கு, அப்படி போடவே கூடாது. ஒரு விஷயத்தை வச்சு மக்கள் தவறாக விளங்குவார்கள் என்றால் அதற்கு சரியான பொருள் என்னவோ அதைத்தான் கொடுக்கணும். இவங்க எல்லாத்துக்கும் சூனியம் சூனியம்னு போட்டதுனால எல்லாம் என்ன செய்யறாங்க மக்கள், சூனியம் இருக்கத்தானே செய்யுது, நல்ல சூனியம்னு சொல்றானே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க வர்றாங்க. ஆனா யதார்த்தத்துல என்ன அப்படின்றா, அது ஒரு தந்திரம் அப்படிங்கறதா அதுல சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம். இப்ப அது முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து என்ன, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி என்ன செய்யறாங்கன்னா, இது புகாரியில பல்வேறு ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, பேசுறாங்க. என்ன பேசுறாங்க,
இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் குறித்து கடைசியாக சொல்லி கொண்டிருந்தேனே, அதற்கு எனக்கு நிவாரணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான், எனக்கு இரண்டு மாணவர்கள் வந்தார்கள். வந்து என்னிடத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசி கொண்டார்கள். இவருக்கு இந்த முகம்மதுக்கு என்ன செய்யும், எதன் மூலமாக அந்த வேதனை செய்யப்பட்டிருக்கிறது, சூன்யத்தின் மூலமாக, சிகரின் மூலமாக, அது யார் செஞ்சது, லவீது பின் அஹ்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் என்ன செஞ்சான், செஞ்சான், எதன் மூலமாக செஞ்சான், சீப்பின் மூலமாகவும் முடியின் மூலமாகவும் பேரிச்ச மலத்தினுடைய ஆண் பாலையின் மூலமாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, அந்த இப்படி உளறி கொண்டா இருந்தாங்களா இல்லையா, 6 மாசம் காலம் அந்த உளறலாட்டம் ரசூலுல்லாஹ் இருந்தது. இப்படியாக ஒன்று இடக்க ஒன்று பேசுறது, முன்னுக்கு பின் முரணா பேசுறது, செஞ்சதை செய்யலைங்கிறது, இதுக்கெல்லாம் அதான் அர்த்தம், செஞ்சதை செய்யலைன்றாங்கடா இல்லாமல் தன்னால் வந்துடும், செய்யாத செஞ்சம்டாங்கடா இல்லாமல் தன்னால் வந்துடும், மனநோய் ரேஞ்சில் கொண்டு போய் பாட்டுறாங்க. இப்படி அந்த செய்தி என்ன செய்து வருது, அப்புறம் என்ன செய்யப்பட்டது, எடுக்கப்பட்டது, தருவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணத்துல புதைச்சி வச்சிருந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க, கிணறு மூடப்பட்டது, இப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இது மாதிரி பல்வேறு முரண்பாடுகளோட அந்த அதே செய்தி தான் வருது. இப்போ இந்த செய்தியை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இது அறிவிப்பாளர் வருஷம் சரியா இருக்குது, அதனால ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டது உண்மைதான், அதனால பாதிக்கப்பட்டது உண்மைதான், தொடர்ச்சியாக அது இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது நடக்குமா, சூனியக்காரனுக்கு அந்த சக்தியே கிடையாது, முதல்ல எந்த மனிதனுக்கு அந்த சக்தியே கிடையாது, ஒரு மனிதனை ஒரு பொருளை இங்க இருந்து கொண்டு, எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், நான் பயன்படுத்திய பொருளாவே இருக்கட்டும், அதை வைத்துக் கொண்டு இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது கேடு விளைவிக்க முடியுமா, அப்படி ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, அப்படி ஒருத்தர் அந்த உலகத்துல இருக்கிறானா, இருந்தா கொண்டு வந்து நிரூபிக்க முடியுமா, இதுதான் நபிமார்களை விட்ட சவால். அப்படித்தான் நபிமார்களை விட்டாங்க, சிலைகளை வணங்கக்கூடிய நேரத்தில் வந்து உன் சிலைகளை கொண்டு வந்து எனக்கு எதிராக நீ சூழ்ச்சி செய்ய, நீ எனக்கு எந்த அவகாசமும் தராது அப்படின்னு கேட்டாங்க. இப்படியாக நபிமார்கள் நிறைய இது சம்பந்தமாக அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மாதிரியான சவால்கள் நிறைய விட்டுருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எந்த ஒரு ஆற்றலையும் சக்தியையும் வழங்காத போது இது எப்படி செய்ய முடியும், எப்படி செஞ்சிருக்க முடியும், அதன் மூலமாக எப்படி பாதிப்பை உண்டாக்க முடியும், சிந்திக்கணுமே, அறிவை தந்தது அல்லாஹ் எதுக்கு தந்திருக்கிறான், அடகு வைக்கிறதுக்கா, சிந்திக்கிறது தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு ஆற்றலை கொடுக்கல, ஒரு சக்தியை கொடுக்கல, அப்படி எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்களே, இந்த நம்பிக்கை சரி என்று சொன்னால் வேதத்தின் மீது சந்தேகம் ஏற்படும், தூதரனுடைய வாழ்க்கையின் மீது சந்தேகம் ஏற்படும். தூதரை பத்தி அல்லாஹ் என்ன உத்தரவாதம் கொடுக்கறான், நபியாக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மக்களோட அவ்வளவு நேர்மையாக ஒழுக்கமாக சொன்ன சொல் வாக்கு மாறாம பேச்சு தடுமாறாத ஒரு வார்த்தையில் இருந்திருக்கிறாங்க, பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபலிஹி அஃலா தஃக்கிலூன், உங்களோட இத்தனை ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேனே, சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா, உங்களை ஏமாத்திருக்கிறானா, பேசி புறம் பேசியிருக்கானா, அவதூறு சொல்லியிருக்கானா, ஒன்று கிடக்க ஒன்று பேசியிருக்கானா, உளர் இருக்கிறானா, திருடி இருக்கிறானா, விபச்சாரம் பண்ணியிருக்கானா, என்ன செஞ்சிருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே, சிந்திக்க மாட்டீர்களா என்று நபியாக ஆவதற்கு முன்னாடி நடந்த விஷயத்தையே தன்னுடைய நபித்துவத்துக்கு ஆதாரமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால் நபித்துவத்தில் இந்த பங்கம் ஏற்பட்டிருக்குமா, இப்படியான ஒரு இழிவு ஏற்பட்டிருக்குமா, அல்லாஹ் தன்னுடைய தூதர் இப்படி ஒரு இழிவுக்கு உள்ளாக்குவானா, சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு 6 மாச காலம் உளரக்கூடிய அளவுக்கு செய்யாத செஞ்சதாக, வந்ததை வராததாக, இல்லாதது வரதா இல்லையா, செய்யது செஞ்சதை செய்யலைன்னா முடிஞ்சு வச்சா இல்லையா, இதுவே கேட்டு பாருங்க, இது மனநோய், இது வந்து பைத்தியம் அர்த்தம். அல்ல இந்த மாதிரியாக சொல்லக்கூடியவர்களை கடுமையாக குர்ஆன்ல எச்சரிக்கிறான், யாரை பார்த்தடா பைத்தியம்ங்கிற, வாடா உங்க அப்படி பேர் வாங்குறா, ஒருத்தன் ஒருத்தனா வா, ரெண்டு ரெண்டு பேரா வா, மூணு பேரா வா, இந்த இருக்காரு தூது செக் பண்ணி பாரு, யாரை பார்த்து மனநோய்ங்கிற, யாரை பார்த்து பைத்தியம்ங்கிற அப்படின்னு நல்லா அவ்வளவு கோவப்படுறான். அது மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு கோவப்படுறது சூன்யம் சம்பந்தமாக. அது போக தூதர்களை பொறுத்த அளவுக்கு மனிதர்கள் தானே, தூதர்கள் மனிதர்கள், எல்லா தூதர்களுமே மனிதர்கள். ஆனால் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, எதிரிகளை பொறுத்த அளவுக்கு தூதர் மனிதராக வருவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவங்க என்ன வாதம் வச்சாங்க, இவர் என்ன சாப்பிட்றாரு, ஏ குழுத்தாம், இவர் உணவு உண்ணக்கூடியவராக இருக்கிறார், எம்சி பில் அஸ்வாக், கடை வீதிகளில் நடமாடுகிறாரு, மாலிஹாதர் ரசூல், இது என்ன தூதர் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்றான், நம்ம தூதர் அப்படித்தான் மனிதராக தான் அனுப்பியிருக்கிறோம், உணவு உட்கொள்ளாத யாரையும் நம்ம என்ன செய்யல, அப்படி ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கவில்லை. அப்ப கேட்கிறாங்க, ரெண்டு வானவர்கள் இவரோட வரக்கூடாதா, இவரோட சேர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடாதா, எங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடாதா என்று கேட்கும் போதெல்லாம் அவர்கள் வந்து மாணவர்களே நம்ம அனுப்பினாலும் மனிதனா தான் அனுப்புவோங்கிறான், மனிதருக்கு தூதர் மனிதனா தான் இருக்க முடியும் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி அல்லாஹ் பல்வேறு வசனங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் ஆனா அவங்க சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா, இவர் சூனியம் செய்யப்பட்ட மனிதர்னு சொன்னாங்க, யாரு, காபிர்கள் எதிரிகள், இவர் சூனியம் செய்யப்பட்ட மனிதர்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் அவங்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, இது யகூலு லாலிமூன, இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபியு இல்லா ரஜலம் மஸ்ஹூரா, நீங்கள் ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி இந்த அநியாயக்காரங்க சொல்றாங்க. அப்ப என்ன இல்லைன்னு சொல்றாங்களா, இவருக்கு சூனியம் செய்யப்படவில்லை,
சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அநியாயக்காரன் தான் சொல்றான் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ரெண்டு வசனத்தில் எல்லாம் சொல்றான். காலல் லாலிமோன், இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபி இல்லா ரஜலம் மசூரா, சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். ஒரு காலத்தில் நேர்வழி வர முடியாது, வழிகேட்டில் போயிட்டாங்க, நேர்வழி அடையவே முடியாது, வழிகட்டி விட்டார்கள் என்று சொல்லி அவ்வளவு தெளிவாக சொல்றான். அப்ப தூதரை பார்த்து சூனியம் செய்யப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடியவங்களை அல்லாஹ் அநியாயக்காரர் என்று சொல்றான், அக்கிரமக்காரர்கள் என்று சொல்றான், நேர்வழி அடையாதவர்கள் என்று சொல்றான். எப்படி ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டதா சரியாக இருக்கு? இந்த குர்ஆன் வசனத்துக்கு நேரடியாக ரசூலுல்லாஹ் மனநோய் இல்லைன்னு சொல்லப்படுது. எந்த விதமான மனநோயும் இல்லை. அவங்க எடுத்து வச்ச வாதம்னா இதுதான், என்னது இவர் பைத்தியம் படி மஜ்னூன்டாங்க, பைத்தியம்டாங்க, அல்லாஹ் இல்லைங்கிறான், ஜின்னாண்டாங்க, பைத்தியம், அதுக்கு அர்த்தம் மெண்டல் தான், இல்லைன்னு சொல்றான். செக் பண்ணி பாடுறான். அப்ப தூதரை பாதுகாப்பது என்றால் அவருடைய மூளையை பாதுகாக்கணும், அவருடைய எண்ணத்தை பாதுகாக்கணும். வரக்கூடிய சொல்ல உளர ஆரம்பிச்சுட்டான வேதத்தை நம்புவாங்களா? அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்வார்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, அந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸே வந்து ஆறு இடங்களில் வருது, முரண்பாடாக வருகிறது. ஹதீஸ்களில் முரண்பாடு வந்து விட்டாலே அது இஹ்திலாப் என்று சொல்லி தனியாக ஒதுக்கிடுவாங்க. அது ஆதாரத்துக்கு நிற்காத ஒரு செய்தி. அதில் என்ன செய்திகள் வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூன்யம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய செய்தியில் வந்து எடுத்தாச்சா அப்படிங்கிறதுல வந்து, நான் போய் எடுத்தேன், அதை மக்கள்கிட்ட காட்டாமல் குழப்பம் வந்து அழிச்சிட்டேன், இல்லை அது வந்து எடுக்கலை, அப்படியே போட்டு மூடிட்டோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு கட்டளை ஏறாங்க, நீ போய் எடு அப்படின்னு சொல்லி. இப்படி பல்வேறுபட்ட முரண்பாடுகள், முரண்பாடு என்ன செஞ்சேன், அது வந்து பொய் என்பதற்கு ஆதாரமா போயிடும். அது போக ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மனைவிமார்கள் இருந்தாங்க அந்த நேரத்தில்? 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. இந்த செய்தி அறிவிக்கக்கூடியது யார் என்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் அறிவிக்கிறாங்க. அவர்கள் மூலமாக தான் வருகிறது. 6 மாத காலம் இந்த நோயில பீடிக்கப்பட்டு கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு மனக்குழப்பத்திற்கு ஆளாகி உளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவிர யாருக்கும் தெரியல. அப்ப இது உண்மையா இருக்குமா? ஒவ்வொரு நாள் ரசூல் ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போனாங்கல்ல, நாள் ஒதுக்கி போனாங்கல்ல, எல்லா மனைவி மார் வீட்லயும் தங்கினாங்கல்ல, அப்ப ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அதுபோக ரசூல் வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க, ரசூல் வீட்டிலேயே அடங்கி கிடந்தாங்க, மக்களோடு மக்களாக, மக்களின் ஒருவராக தானே வாழ்ந்தாங்க. எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் வந்த நேரத்தில் கூட பள்ளிவாசல வந்து தொழுவ வச்சாங்க, மக்களோடு மக்களாக இருந்தார்கள், சகஜமாக இருந்தார்கள், அவர்கள் அன்றாட பணிகளை செய்தார்கள், போர்க்களங்களை சந்தித்தார்கள். சந்திச்சாங்களா இல்லையா? எங்கேயாவது இந்த மாதிரியான ஒரு உளராட்டம் நடந்ததாக, முன்னுக்கு பின் மூலனாக பேசினதாக, ஒன்னு கிடக்க ஒன்னு பேசினதாக, செஞ்சுட்டு செய்யலைன்னு சொன்னதாக, செய்யாது செஞ்சோம்னு சொன்னதாக எந்த ஒரு சஹாபியாவது அறிவிச்சிருக்கிறாங்களா? வேற எந்த ஒரு சஹாபியாவது சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. அதுல இருந்து தெரியுது பொய்ங்கிறது, சம்பவமே நடக்க கிடையாது. இது எப்படி புகாரில வந்ததுங்கிறத சந்தேகமே பேர். சரி, அது போக எதிரிகள் எவ்வளவு கங்கணம் கொட்டி இருந்தார்கள். சின்ன ஒரு பிரச்சனை கிடைக்காதா, சின்ன ஒரு துரும்பு கிடைக்காதா, இதை வச்சு ரசூலுல்லாஹ்வை ஒண்ணுமில்லாம ஆக்கிக்கலாம் என்பதற்காக எவ்வளவு கங்கணம் கட்டி கொண்டு அலைந்திருந்தார்கள். அதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன அவதூறு சம்பவம் தான். அவங்க அவ்வளவு எதிர்பார்த்து இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. இதுதான் லட்டு மாதிரியான வாய்ப்பு. நம்ம பைத்தியம்னு சொன்னோம், ஒரு உளர்றான்னு சொன்னோம், சூனியம் செய்யப்பட்ட மனிதன் சொன்னோம். ஜவாத்தியா லபீத் இப்னு அஹ்சம் என்று சொல்லக்கூடியவன் செஞ்சு வச்சு உளர விட்டானா இல்லையா? உங்க தூதரை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டானா இல்லையா? எதிரிகள் கண்காணித்து எந்த நபிக்கும் வழங்கப்படாத சிறப்பு எனக்கு என்ன அப்படின்னா ஜவாமியுல் கலீம். சின்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுல பல கிதாபுகள் எழுதுற அளவுக்கு விரிவாக்கம் இருக்கும். அப்படி பேசுவாங்க, ரத்தின சுருக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு இருக்கும், அவ்வளவு விரிந்த ஒரு பரந்த ஒரு பொருள் இருக்கும். இவரை போய் உளர்றாங்கிறாங்க, ஒன்னு கிடக்க ஒண்ணு பேசினாங்கிறாங்க, செய்யாத செஞ்சம்டாங்க, செய்யாத செய்யலை செஞ்சம்னு செய்யலைன்றாங்க, சேர்ந்துட்டு சேரலைன்றாங்க, சேராம சேர்ந்தம்னு சொன்னாங்க என்று சொல்லி உயிரினும் மேலாக மதிக்கப்படக்கூடிய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு இழுக்கை என்ன செய்யறாங்க, ஏற்படுத்துறாங்க. அல்ல கடுமையான முறையில் கண்டிக்கக்கூடிய விஷயம். சூனியம் செய்யப்பட்ட மனிதர் சொன்ன உடனே எல்லாம் என்ன செய்யறான், காலல் லாலிமோன, இவன் அநியாயக்காரன் சொல்றான். இன் தத்தபியுல்லா ரஜலம் மசூரா, சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னவன் யாரு? அநியாயக்காரன். சொல்றவன் யாரு? அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவிர யாருக்கும் தெரியாது, சஹாபாக்கள் வேற யாருக்கும் தெரியாது, மற்ற மனைவிமார்களுக்கு தெரியாது, எதிரிகளுக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்படவில்லைன்னு அர்த்தம், அதனால் பாதிக்கப்படவில்லைன்னு அர்த்தம், எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கு கேடு விளைவிக்க முடியாதுன்ற அர்த்தம். அப்படி ஒரு சக்தி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கலைன்ற அர்த்தம். இப்படி நீங்கள் ஒருவனை நம்பினீர்களே ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த விதமான புற சாதனங்களும் இல்லாமல், எந்த விதமான வந்து நேரடி தாக்குதலும் இல்லாமல், மறைவாக இருந்து கொண்டு ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் தாக்குதல் செய்ய முடியும், இன்னொருத்தனை வீழ்த்த முடியும், இன்னொருத்தனை முடக்க முடியும், இன்னொருத்தனுக்கு ஊசலாட்டத்தை கொண்டு வர முடியும், அவனை குழப்ப நிலைக்கு ஆளாக்க முடியும், மஜ்னுவாக பைத்தியமாக மாற்ற முடியும் என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால் அப்பயே நீங்க இன வைத்தவர்களாக இருக்கீங்க, சிறுக்கு செஞ்சவர்களாக. ஏன்? அல்லாதான் நாடியதை நாடிய நேர்களை செய்யக்கூடியவன், எந்த விதமான புற சாதனங்களும் இல்லாமல் ஆகுகின்ற உத்தரவின் மூலமாக செய்யக்கூடியவன். இது யாருடைய ஆற்றல்? அல்லாஹ்வுடைய ஆற்றல். ஆனா சாதாரண ஒரு சூனியக்காரனுக்கு சிகர் செய்யக்கூடியவன், சிகர் இன்னும் சொல்ல போனா சிகர் பொய்ன்னு எல்லாம் சொல்றான். அந்த மக்காவில் வந்த மக்கள் என்ன செஞ்சாங்கடா, இந்த நரகத்தை பத்திலாம் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்தில் அவன் சொன்னா இதெல்லாம் சிகருன்ட்டான், இதெல்லாம் வந்து சூனியம் அப்படின்னா பொய்ன்னு சொல்லிட்டான். மறுமை நாளில் எழுப்பி வச்சு எல்லாம் கேட்கறான், அப்ப சிகருன்னாதா, இது என்னடா பொய்யா? அப்ப சிகருங்கிற வார்த்தையை பேசுறான்ல, இது என்னடா சூனியமாடா, இது என்னடா பொய்யாடா அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக அபசிகருன் ஹாதா, இது என்ன பொய்யா என்று மறுமையில் அல்ல நரகத்தை இல்லை என்று சொன்னவன், நரகம் அதெல்லாம் சிகர்னு சொன்னவனை பார்த்து அல்ல என்ன செய்யறான், அபசிகருன் ஹாதா, இது என்ன பொய்யாடா இது என்று சொல்லி எல்லாம் கேட்கிறான் என்றார். அப்ப அந்த சிகர் என்ற வார்த்தைக்கு பொய் என்ற ஒரு அர்த்தமும் இருக்குது, கற்பனை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. என்னது ஒரு மேஜிக், அதாவது மேஜிக் தந்திரம்டா என்ன, ரெண்டு பொருள் ஒரு பொருளை காட்டி உன்னவன மக்களுக்கு திசை திருப்புறது, மக்களை வேறு பக்கம் என்னது டைவெர்ட் பண்றது, இந்த அர்த்தம் தான் அதுக்கு இருக்கிற ஒழிய சிகர் என்ற சொல்லுக்கு நம்ம மக்கள் அகராதியில என்ன அர்த்தம் கொள்றார்கள், சூனியம், சூனியம்டா முடக்கிறது, சூனியம்டா பிரிக்கிறது, சூனியம்டா நஷ்டத்தை ஏற்படுத்துறது, சூனியம் என்ற இழப்பை ஏற்படுத்துவது, இந்த அர்த்தம் இல்லவே இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவியை பிரிக்கக்கூடியது சைத்தானுடைய வேலை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்லீஸ் என்பவன் கடலின் நடுவே சிம்மாசனத்தை அமைத்துக் கொண்டு தன்னுடைய படை பட்டாளங்களை எல்லாம் கூப்பிட்டு, சீத்தான்களை கூப்பிட்டு என்ன செய்யறான், விசாரிக்கிறான், இன்னும் இன்னைக்கு நீங்க பூமியில் என்னென்ன குழப்பங்களை உண்டு பண்ணியிருக்கிற, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான செய்த குழப்பங்களை என்ன செய்யறான் சொல்றான். அவனையெல்லாம் பெரிய மதிப்பாக அவன் கருதவே கிடையாது. ஒருத்த வந்து சொல்றான், கணவன் மனைவி பிரிச்சு விட்டான் அப்படிங்கிறான், நீ தாண்டா சரியான ஆள் என்று கூட்டி அவனை பாராட்டினான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படிங்கிறது நமக்கு தெரியும், சந்தேகத்தை கலப்புறது, ஒண்ணு நடக்க ஒண்ணு பேசுறது, இது அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தினா மின்னல் ஜின்னதி வன்னாஸ், அதாவது உள்ளங்களில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் மனிதர்களையும் இருக்கிறார்கள், ஜின்களையும் இருக்கிறார்கள். தவறான சிந்தனையை போட்டுறது, என்னத்தை போட்டுறது, இதன் மூலமாகத்தான் நடக்குமே ஒழிய மற்றபடி என்ன செய்ய, சிகரின் மூலமாக, சூன்யத்தின் மூலமாக, இந்த செய்வினை மந்திரம் மாயம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் அழகான முறையில் பர்ஃபெக்டாக வாழ்ந்து சத்தியத்தை சத்தியமாக சொல்லி எந்த விதமான ஒரு உளறலாட்டமும் இல்லாமல் தன்னுடைய போதனையை இறைவன் புறத்திருந்து வகை செய்து தெல்ல தெளிவாக மக்களுக்கு போதித்து விட்டு சென்றார்கள். சூனியத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டதாக நீங்கள் நம்புவீர்களே ஆனால், சூனியத்தின் மூலமாக நீங்கள் பாதிப்பு ஏற்பட்டது என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால், நீங்கள் அநியாயக்காரர்கள், நேர்வழியை அடையாதவர்கள், பெறாதவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.